ஒரு கதை சொல்றேன் சார், இன்னொரு கதை சொல்றேன் சார். நான் கதை சொல்றேன், நீ கேளு. நம்ம யாருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோமோ, யாருக்கு நல்லது பண்றோமோ அவங்கதான் நமக்கு துரோகம் பண்றாங்க, அவங்கதான் நமக்கு கெடுதல் பண்றாங்க. அவங்கள அப்படியே இப்படிதான் ஒரு வேட்டையாடி வேட்டையாடியோ ஒரு குழி பொறுத்துட்டு இருந்துச்சான். என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரு மனுஷன் ஏறிட்டான். அவனுக்கு மேல அந்த கரடி உட்காந்துருக்கும் போது, ஐயோ இது ரெண்டு கிட்டையும் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இது நம்ம சுத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லானா. அப்ப இந்த கரடி உட்காந்துருக்கும் போது எப்படியுமே கீழே இருந்து சொல்லுதான், இந்த கரடி கரடி இந்த மனுஷன் நம்ம எல்லாத்தையும் கொல்ல பாக்குறியான், அதனால எப்படியாவது கீழே தெரியும் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அவனை சாப்பிட்டுருவேன். அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, எல்லா மிருகங்களும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அந்த கரடி சொல்லியிருக்கான், அவ என்னோட இடத்துக்கு வந்திருக்கான், நான் அவனுக்கு என்னோட இடத்துல அடைக்கல தந்திருக்கேன், நான் அவனை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த கரடி தூங்கிருக்கு. இந்த புலிக்கு ரொம்ப நேரம் பசிக்க ஆரம்பிச்சு, உனக்கும் எனக்கும் டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன டீன்னு அந்த மனுஷன் கேட்டுருக்கான். அப்போ இந்த புலி சொல்லியிருக்கு, எனக்கும் பசிக்குது யாராவது வேணும் அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த புலி சொல்லியிருக்கு, மெல்ல மேல போய் அந்த உச்சி மரத்தை போய் கழி அள்ளி விட்டு நான் சாப்பிட்டு அவன் ஏன் வெளியில போயிட்டேன். அந்த இவன் சொல்றான், ஆ நல்ல ஐடியா வரைக்கும் நான் உள்ள இப்ப தள்ளி விட்டுறேன், சாப்பிட்டு இங்க விட்டுறேன் அப்படின்னு சரி இந்த போறான் மேல இந்த மனுஷன் போறான். அப்புறம் மேல போய் தள்ளி விட போகும்போது டக்குன்னு அந்த கரடி முடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் அந்த புலி சொல்லுது, பாத்தியா நீ அவன் எவ்வளோ அடைக்கல தந்தாலும் உன்னை கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்லி இருக்கு, நீ அவனை கீழே தள்ளி விட்டு நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் கரடி மறுபடி சொல்லுது, நான் என்னோட நான் அடைக்கல தந்துருக்கேன், நான் அவனுக்கு எதுவுமே என்னை கொல்ல பார்த்தாலும் அவனை எதுவும் பண்ண போனாலும் நான் அவனை என்னுடைய இடத்துல வரையலாம், நான் அவனை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு இந்த புலியும் சரி விட்டுச்சான். அந்த மாதிரி இதே இருக்கா, மற்றவங்க பண்ற தப்புக்கு உனையதான் பண்ணணும், துரோகத்துக்கு பண்றதுக்கு கடவுள் பாத்துக்குவாரு, அவங்களதான் கண்டிப்பா தண்டிப்பா இருப்பா. நீ சொல்றது உண்மைதான், அவன் பண்ற பாவத்துக்கு தப்புக்கு துரோகத்துக்கு கடவுள் தண்டிக்கட்டும், நாமளும் அந்த கரடி மாதிரி அவங்க எல்லாம் மன்னிச்சு விட்டோம். ஓகே டீல். கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு, சுவையோடு சுகமாக உருவான கதைகளு 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 நிஜமான கதைகளு. போயிட்டாங்களா, ஒரு கதை சொன்னா கட்டணமாக கூட தூக்கிட்டு போயிடுறாங்க.